ஜெனட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வாங்க, இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு இல்லை நண்டு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு மூணு நாலு இது வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக பார்த்து மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ரெண்டு தக்காளி பழம், அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு காரத்துக்கு இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் காரத்துக்கு தக்கனை போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை, மல்லித்தலை, இப்போ இந்த தேங்காய், ஒரு தேங்காய் அரைச்சி நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து நீங்கள் மொத்தமாக அந்த பாலை வடிகட்டி சுத்தமாக ஊற்றாமல் கொஞ்சமாக எதலும் முதலுமாக ஊற்றினா தான் கிரேவிக்கு கரெக்டாக வரும். இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிற பார்ப்போம். ஒரே ஒரு பட்டை தான் போட்டு நூறு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் வெங்காயம் போட்டுக்கணும். கோம்பு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கங்க. வாசனைக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா சேர்க்குற மாதிரி வேக விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சூப்பராக இப்படி வெந்தேன்னா தக்காளி பழத்தை கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த ரெண்டு கிலோ அரைக்க வச்சுருக்கோம் தக்காளி பழம். இந்த தக்காளி வெங்காயம் மசைகிறதுக்கு கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் நைஸாக நறுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி எதிலும் முதலுமாவை வெங்காயம் இருந்தால் தான் கிரேவிக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இஞ்சி பூண்டு அடுத்த வாடி போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் போடுங்க. போட்டால் தான் கொஞ்சம் நல்லா காரமாக நல்லாயிருக்கும், மனமாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பழம், தேங்காய் பழம் வந்து இந்த கையினாலேயே இந்த சக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம். மொத்தமாக வடிகட்ட வேணாம், நைஸாக வடிகட்ட வேணாம். லேசாக கொஞ்சம் கொஞ்சம் சக்கை இருந்தால் தான் கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கி நல்லா வெந்துகிட்டுருக்கு. நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்குது. கறிக்கழுவு மாதிரி நல்லா வாசனையாக மணக்குது. அடுத்து மஞ்சத்தூளை போட்டுக்குருவோம். மஞ்சத்தூளையும் நல்லா கிண்டிக்கிட்டு மிளகாத்தூளை, மிளகாத்தூளை அடுத்தபடியே போட்டுக்குவோம். வெந்துக்கிட்டு இருக்கும்போதே மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கனை போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரத்துக்கான இப்போ மூணு கரண்டி போடுறேன் நான். ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க நண்டு சாப்பிட்றதுக்கு உரப்பாக இருக்கும். அதனால் இது குறப்பாக குறையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பழம் பாருங்கள் புளிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் எதில் முதலுமாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த கிரேவிக்கே கரெக்டாக இருக்கும். இப்போ நண்டை நம்ம தூக்கி கிண்டி கொட்டி கிண்டிக்கிடுவோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கிண்டும் போது நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக. இப்போ மசாலா செய்கிற மாதிரி ஒன்று சொன்னாப்பில் கிண்டி விட்டுக்குவோம். இப்போ இந்த கீழே வச்சுருக்கோம் அந்த இஞ்சி பூண்டு, இதை மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த நண்டோட சேர்த்து அப்படியே கிண்டிக்கிடுவோம். இப்போ கல் உப்பு இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நண்டோடு சேர்த்து போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விடுவோம். இப்போ தேங்காய் பழம் வந்து நம்ம ஜீரகத்துலையும் தேங்காய் பழையும் இங்கே சேர்த்து நம்ம இதில் ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், ஜீரகத்தில் இப்போ இதில் இந்த இப்போ பாலில் போட்டுக்குருவோம். இப்போ ரெண்டு கரண்டி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதோட சேர்த்து நம்ம ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவிக்கு கரெக்டாக பதத்தில் வந்துருக்கு. இந்த மாதிரி பிரட்னாப்பில் வந்து சேர்ந்து வச்சு இப்போ தண்ணி வேணும்னாக்கா அந்த பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அதில் கொஞ்சம் தேங்காய் பழம் புளி ஊற்றிக்குவோம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பழம் வந்து நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி இப்போ வடிகட்டிக்கிடுவோம். இப்போ தண்ணியெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப போட்டு பார்த்தா எரிக்காமல் லைட்டாக சிம்மில் வச்சு வேகட்டும். இப்போ உப்பு உரப்பு இது இப்போ நண்டு கிரேவி இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நண்டு கிரேவி ரெடி. கமகமனு வாசனையாக சூப்பராக நல்லா செட் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி அழகாக இருக்குதுன்னு
நல்லா மணம் ரொம்பன்னு இருக்கு. மணம் இருக்கு, நறுக்கி வச்சிருக்க மல்லியலையை அந்த போடுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜீரகத்தூள் கறி மசாலா தூள் போட்டு நம்ம குழம்பு இந்த கிரேவி வச்சதுனால கறி மாதிரியே வாசனையாக சூப்பராக மணக்கும். இதில் மல்லித்தூளெல்லாம் போட்டிங்கன்னா அந்த வாசனையை மாற்றிடும். இதுமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.